கோவின் வயிற்றை நிரப்ப சுலப வழி. பசுக்களை வயிறு வாடாமல் ரட்சிப்பதற்கு நம்மில் அத்தனை பேரும் ஏதோ பிரமாத தியாகம் பண்ண வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்று கூட இல்லை. பசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் தகும், சிரமப்பட்டாலும் தகும் என்பது வாஸ்தவம். அப்படி சில பேரோ பல பேரோ புறப்பட்டால் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் எல்லாரும் அவ்வளவு தூரம் போகாமல் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும், எத்தனையோ கோக்களின் வயிறு நிறைந்துவிடும். அதாவது, நாம் தினமும் சாப்பிடும் கறிகாய்களில் உதவாதது என்று சீவி தள்ளுகிற மேல் தோலியெல்லாம் கோவுக்கு ஆகாரமாக போடும்படி தக்க ஏற்பாடு செய்துவிட்டாலே எத்தனையோ பசுக்களின் வயிறு ரொம்பும். தினந்தோறும் வீட்டுக்கு வீடு கறிகாய்கள் நறுக்குகிறோம். ஹாஸ்டல்களிலும் ஹோட்டல்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுவதால் ஏராளமாக கறிகாய்கள் நறுக்கப்படுகின்றன. நறுக்கும்போது வேஸ்ட் என்று மேல் தோழிகளை குப்பை தொட்டியில் கொட்டி தோட்டிகளுக்கு அவற்றை சுத்தப்படுத்தும் வேலையை வைக்கிறோம். இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஸ்டல் ஹோட்டல் போன்ற இடங்களிலும் கறிகாய் தோழியை போட்டு ஈ எறும்பு வராமல் மூடி வைக்கும்படி தனியாக தொட்டி வைத்திருக்க வேண்டும். இவற்றை வீட்டுக்கு வீடு சேகரித்து பசுவின் வயிற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கென்றே தொண்டர்கள் திரள வேண்டும். இதிலே அப்படி என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம். நாம் கோடானு கோடி பேரில் ஒவ்வொருவரும் கறிகாய் சேர்த்து கொள்கிறோமாதலால் வீட்டுக்கு வீடு தோழி சேகரிப்பு என்றால் மொத்தத்தில் போர் போராக குவியும். ஹாஸ்டல் ஹோட்டல்களில் சேர்வதை கேட்கவே வேண்டாம். ஜனத்தொகையின் விகிதத்தோடு பார்த்தால் பசுவின் பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பசுக்களிலும் நல்ல முறையில் பண்ணைகளிலும் சௌகரிய தசையில் உள்ள சொந்தக்காரர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு பெறுகிறவற்றிற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பதில்லை. கசாப்பு கடைக்கும் இறைச்சி கூடத்துக்கும் போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கும் பசுக்களை காப்பாற்றுவதுதான் இங்கே நமக்கு முதன்மையான குறிக்கோள். அதில் கணிசமான அளவுக்கு இந்த தோழி சேகரிப்பு நமக்கு சகாயம் பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. சிறு துளி பெருவெள்ளம், கவனக்குறைவு சிறிதும் இல்லாமல் இந்த சுலபமான காரியத்தை செய்தால் அந்த வெள்ளத்தை பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். கோபாலகிருஷ்ணனின் அருள் வெள்ளத்தையும் பெறலாம். கோ சம்ரக்ஷணம் நம்முடைய அத்தியாவசிய கடமையாதலால் இதை நடைமுறை சாத்தியமில்லாத காரியம் என்று தள்ளிவிடாமல் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து கொண்டு கஷ்ட நஷ்டப்பட்டாவது அவசியம் இதை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றும் கஷ்டமும் நஷ்டமும் பெரிசாக வந்துவிடாது. பால் மறுத்த பசுக்களை கட்டி தீனி போட முடியவில்லை என்பதால் தானே அவற்றை கசாப்பு கடைக்கு அனுப்புவது. அப்படி தாய் தெய்வமும் தெய்வ தாயுமான கோ கொலைக்களத்துக்கு போகிறது தான் பெரிய கஷ்டமும் நஷ்டமும். அது நேராமல் பார்த்து கொள்வதற்கு செய்கிற எந்த முயற்சியும் கஷ்ட நஷ்டங்களில் சேராது. கறிகாய் தோல் மாதிரியே சாதம் வடித்த கஞ்சியும் பசுவுக்கு ஆகாரமானதால் அதையும் சேகரித்து பசுக்களுக்கு சேர்க்கலாம். ஆனால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் குக்கர் சமையல் வழக்கம் வந்துவிட்டது. அப்படி இல்லாத இடங்களில் இந்த கைங்கரியமும் செய்யலாம். அரிசியை ஜலம் விட்டு அலம்புகிற கழுநீர் என்கிற கழிவு நீரும் கூட பசுவுக்கான ஆகாரம்தான். அதுவும் பசு வயிற்றுக்கு போகும்படி செய்யலாம், செய்ய வேண்டும். வீட்டு தோட்டங்களில் ஒரு சின்ன திட்டில் பசுவுக்கென்றே அகத்திக்கீரை பயிரிடுவது என்று ஏற்பட்டுவிட்டால் அதுவும் கோவதை நின்று கோ ரக்ஷணம் நடப்பதற்கு கணிசமான உபகாரம் செய்ததாகும். அகத்திக்கீரையை பசு பரம பிரீத்தியோடு சாப்பிடும். பகவான் வாசுதேவனின் வயிற்றுக்கே போடுவதாக நினைத்து இப்படியெல்லாம் எந்த முறையிலேனும் நாம் ஒவ்வொருவரும் பசுக்களை அவசியம் ரட்சிக்க வேண்டும். அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் சிரமமே ஏற்பட்டாலும் அது சிரமமாக தெரியாது. மனம் இருந்தால் வழி உண்டு. இந்த விஷயத்தில் நிச்சயமாக மனம் இருந்தே ஆக வேண்டும். அப்போது வழியும் தானே பிறக்கும்.